வள்ளுவர் பெருமான் வகுத்த வழியில் மூன்றாவது அதிகாரமான நீத்தார் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். துறவிகளின் பெருமையை அவர் 10 குறள் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்று அதில் 6வது குறள், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். அதாவது அரிய செயல்களை செய்பவர்களே பெரியவர்கள். அப்படி அரிய செயல்களை செய்ய முடியாதவர்கள் செய்யாதவர்கள் என்றுமே சிறியர்தான் என்று இதன் பொருள். அரிய செயல்கள் என்றால் என்ன? நம்மை மீறிய அதாவது அரிய செயல்கள் என்றால் நமக்கு நன்மையாக மட்டும் இல்லாமல் உலக பொதுமறை வகுத்த வள்ளுவர் கூறிய வழியில் எல்லோருக்குமே நன்மையாக அமைய வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும். இந்த ஒரு செயல் செய்வதால் இந்த காரணத்தால் இது நமக்கு நன்மை பயக்கும், நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ நமது குடும்பத்துக்கோ நன்மை பயக்கும் என்று கணக்கிலிட்டு செய்தது அவர் குடும்பத்துக்கோ அவருக்கோ நன்மை, இந்த உலகத்துக்கு அதால் யாது பயன்? அப்படிப்பட்டவர்களை நாம் பெரியவர்கள் கணக்கில் சேர்த்து கொள்ளவே முடியாது. மேலும் செயற்கரிய செய்பவர்கள் என்றால் உலகத்தை தன் குடும்பமாக நினைத்து சர்வம் சுகினோ பவந்து என்று உலகத்தின் நன்மைகளை கருத்தில் கொண்டு உலகத்துக்காக உலக சேமத்துக்காக உலக நன்மைக்காக பாடுபவர்களே பெரியவர்கள் கணக்கில் வருவார்கள். அப்படி துறவரம் மேற்கொண்டவர்கள் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். ஐம்புலன்களை அடக்கி இந்த உலகத்துக்கு நன்மையே செய்பவர்கள் என்றென்றும் அந்த நன்மையே தனது கருத்தில் கொண்டு இறைவனை வழிபட்டு உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மனித ராசிகளும் நன்கு செயல்பட நன்கு வளர்ந்து நன்கு இந்த உலகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு ஒரே நோக்கோடு வாழ்பவர்கள். அப்படி செயற்கரிய செய்பவர்கள் பெரியவர்கள். நிச்சயமாக அந்த செயல்களை செய்யாதவர்கள் சிறியவர்கள் தானே. செயற்கரிய செய்பவர்கள் என்றால் என்ன? உலகத்தில் மற்றவர்களுக்காக தான் வாழ்வது, தனக்கென வாழா பிறக்கென வாழ்வது, பிறன்மனை நோக்காதது, பேராசை கொள்ளாதது, ஐயோ அவன் எதிர் வீட்டுக்காரன் எப்படி இருக்கான நம்ம ஏன் எப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு பொறாமை பொச்சரிப்பு போட்டி காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் கலைந்து ஒரு நிலையோடு, அதாவது நாம் இந்த உலகில் பிறந்திருக்கோம் நாம் இவ்வாறெல்லாம் நன்மையாக இருக்கிறோம் என்றால் அது கடவுள் செயல் என்று மற்றவரும் அந்த நன்மைக்காக அவரை பெறுவதற்காக நாமும் பாடுபடுவோம் என்ற ஒரு உணர்வோடு உணர்ச்சியோடு இருப்பவர்கள் தான் பெரியவர்கள் கணக்கில் வர முடியும். மேலும் பல பல எண்ணங்களை பல பல தீய நோக்குகளோடு பல பல தீய செயல்களை கொள்பவர்கள் எல்லோரும் சிறியவர்கள் தான், பெரியவர்கள் கணக்கில் வரவே வராது. எனவே இந்த குறள் வாயிலாக செயற்கரிய செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஐம்புலன்களை அடக்கி ஆளும் துறவிகளைப் போல நமது வாழ்வை செழுமையாக்கிக் கொள்வோம். மூன்றாவதாக, மற்றவர்களுக்காக நாம் பாடுபடுவோமே தவிர அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று நம் வாழ்க்கை தரத்தை கீழ்த்தரமாக எண்ணாமல் கீழ்த்தரமாக செயல்படாமல் நாம் ஒரே நேர்கோட்டில் ஒரே நிலைப்பாடுடன் இறைவன் கொடுத்த வரம் இந்த மனித ஜாதியில் மானிட பிறப்பை எடுத்து சில பல நன்மைகளை நாம் இந்த உலகிற்கு செய்துவிட்டு நமது செயல்கள் முடிந்தவுடன் அந்த ஆண்டவனின் இறைவனின் திருவடிகளை அடைவோம் என்று இருப்பதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அங்கீகாரம் அடையாளம். இதை செய்பவர்கள்தான் மற்றவர்கள் பிறர் நலம் கோரி பிறருடைய நலத்தை நினைப்பவர்கள் கோருபவர்கள் அவர்களுக்கு நன்மை விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதே செய்பவர்கள் இந்த உலகத்து ஜீவராசிகளை தன்னுயிர் போல என்னுயிர் போல தன்னுயிர் போல மற்ற ஜீவராசிகளை இந்த இடத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வள்ளலார் பெருமான் வாடிய புல்லை கண்டால் வாடிய பெயரை கண்டால் நானும் வாடுகிறேன் என்று. அதன்போல் மற்றவர்கள் துக்கத்தில் மற்றவர்கள் துன்பங்களை தன் துன்பங்களாக நினைத்து அவற்றை களைய தன்னாலான உதவியை செய்பவர்களும் பெரியோர்களே, அவர்களே செயற்கரிய செய்பவர்கள் தான். இந்த செயற்கரிய செய்வதை ஒரு நோக்கத்தோடு ஒரு எண்ணத்தோடு ஒரு துறவியைப் போல செய்பவர்கள் நிச்சயம் பெரியோர்கள் தான். மற்ற ஏழையவர்கள்
சிறியவர்கள் தான் என்ற ஒரு சிறிய கருத்தை இந்த குரல் வாயிலாக முனிவர்களோடு துறவிகளோடு ஒப்பிட்டு இந்த குரல் வாயிலாக நமக்கெல்லாம் உணர்த்தியிருக்கிறார் வள்ளுவர் பெருமான். செயற்கரிய செய்வர் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்களாகதார் என்ற இந்த எண்ணத்தோடு இந்த குரல் பாவை நிறைவு செய்வோமா? நாளை சந்திப்போம்.